Assalamualaikum, Alsiya Channel. இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி காய்கறி குருமா பண்ண போகிறேன். இது வந்து புரோட்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மாவு பிணைஞ்சி இப்படி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக வச்சுட்டு இப்படி பரத்தி வச்சுக்கிடணும் புரோட்டா. இந்த புரோட்டா வந்து நான் வந்து எண்ணெயில் வடவம் பொறிச்ச மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து தொட்டு விடு கூட வந்து சாப்பிட்றதுக்கு காய்கறி குருமா தேவையான பொருட்கள்: மிளகாய் 3, கேரட் 1, பீன்ஸ் 2, வல்லாரி சின்னது 1, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 2 கரண்டி, தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், உருளைக்கிழங்கு 1. உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு குட்டி தக்காளி, நம்ம மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். இதுக்கு வந்து தேங்காய் பால் பவுடர், தேங்காய் பால் பவுடர் இது வந்து 4 கரண்டி, லைட்டாக வெதுவெதுப்பான நீரில் கலக்கி வச்சுக்கிடணும். அடுப்பை பற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கருவா பட்டை எல்லாம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு காய்கறியை போட்டுறணும். காய்கறி மிளகாய் 1 கேரட், காய்கறி வந்து 1 பீன்ஸு கேரட்டு போதும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கிடணும். இந்த காய்கறியிலே நம்ம உப்பை போட்டுறோம். உப்பை போட்டு நல்லா வதக்கும். இதை அப்படி வதங்கட்டும். நம்ம வந்து தக்காளியை போடும். தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஏற்கனவே எடுத்து வைத்த இந்த மசாலா பொருட்களையும் போட்டு நல்லா கிளறணும். சீரகத்தூள், சோம்புத்தூள், வத்தல் பொடி, கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி நம்ம ஏற்கனவே அவித்து வச்ச உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிடணும். இதை கடைசியில் போட்டால் போதும். தேங்காய் பால் கொதிக்கும் போது போட்டால் போதும். ஏற்கனவே இது அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை இது பண்ணும். இது வேகட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் கடாயை போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த புரோட்டாவை பொறித்து எடுக்கணும். இந்த புரோட்டாவுக்கு வந்து மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து நான் இப்படி சுருக்கு வச்சு வச்சுருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கு இந்த குருமா அளவு போதும். பாருங்கள், இது வேகுது நல்லா. இது வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம உருளைக்கிழங்கையும் தூக்கி போடணும். இந்த கடாயில் எண்ணெய் காயுது. இதில் நம்ம வந்து புரோட்டாவை பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றுங்கோ, அப்போ தான் அந்த எண்ணெயில் புரோட்டாவை பொறித்து எடுக்க முடியும். காய்கறி வெந்துக்கிட்டுருக்கு, வேகட்டும். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ புரோட்டாவை போடும். ரெண்டு பக்கமும் அழகாக திருப்பி போட்டு கறியாமல் புரோட்டாவை நீங்கள் பொறித்து எடுங்க. இது காய்கறி நல்லா வேகட்டும். இது ரெண்டு பேருக்கு உள்ள குருமா. ரொம்ப கறியை விட்டாதீங்க புரோட்டாவை.
நம்ம மற்ற நாள் தவால போட்டு தான் புரோட்டாவை எண்ணெய் ஊற்றி எடுப்போம். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள், இது ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறி வெந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே கலக்கி வைத்த தேங்காய் பாலை ஊற்றுறோம். அவித்து வைத்த வேக வைத்த உருளைக்கிழங்கையும் போடுறோம். வேக வைத்து கட் பண்ணி வைத்த உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். குருமா புரோட்டா ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, புரோட்டாவை பொரிச்சாச்சு. நம்ம நல்லா காய்கறிலாம் வெந்து இறக்கும் போது தான் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணும். முதல்ல தயிர் ஊற்றக்கூடாது. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தயிர் போதும். இது வந்து 10 நிமிஷத்தில் இந்த குருமா பண்ணிடலாம். நம்ம வந்து மாவு வந்து புரோட்டாவுக்கு முதல் நாளே பிசைஞ்சு வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். காலையில் இந்த மாதிரி சுருக்கு வச்சு வச்சிடணும். இப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா காலையில் டக்குன்னு புரோட்டாவையும் பொறிச்சு நம்ம இப்படி ஒரு குருமாவையும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ நம்ம தயிர் ஊற்றுறோம் பாருங்க. குருமா ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். நம்ம மல்லி இலையெல்லாம் போட்டாச்சு, மல்லி இலையெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். நம்ம உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கிடணும். பாருங்க, இது ரெண்டுவருக்கு தேவையான குருமாவும் புரோட்டாவும் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.